வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தோசைக்கும் இட்லிக்கும் ஏற்ற ரொம்ப சுவையான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் அரை தேங்காவை நான் தூண்டி அடிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நாலு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் மூணு பழுத்த தக்காளியை எடுத்துருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் நாம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த பொட்டுக்கலையை சேர்க்க போகிறோம். நான் கால் கப் பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம மிக்சியில் ஒருடி அடிச்சிடலாம். பாருங்கள், ஒருடி அடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் உடச்ச உளுந்த பருப்பு, அதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் 150 கிராம் நான் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இதில் நம்ம பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போடுறத டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சட்னியை ஆட் பண்ணிடலாம், அரைச்சி வச்சுருக்கிறத. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த மிக்சி ஜாரை அளவுக்கு நான் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு. நம்ம இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் கொதிக்கணும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்தால் போதும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.